வணக்கம். விழுப்புரம் நேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் Gr.IV கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கேன். அதில் வீக்கெண்ட் பேட்சஸ், சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸில் ஒரு பேட்ச் நடக்குது. வீக் டேஸ் அதாவது மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 9:30 to 1 இது ஒரு பேட்ச் நடக்குதுங்க. இந்த ரெண்டு பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டரில் 2000 பேருக்கு மேலே டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆகி ஜாபில் இருக்காங்க. Gr.II, Gr.I சர்வீசஸ் அண்ட் Gr.other சர்வீசஸ் ஆல்சோ. லாஸ்ட் இயர் 2023 நம்ம சென்டரில் படித்து ஃபஸ்ட்டு டைம் ஜாயின் பண்ணி அந்த பேட்ச்லேயே கிளியர் பண்ண ஜீவிதா அப்படின்ற கேண்டிடேட் சென்னை ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் ஸ்டெனோடைபிஸ்ட்டாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க. அவங்க நம்ம நிறுவனத்தில் படிக்கும்போது கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். பாருங்கள், சேருங்க, படிங்க, பாஸ் பண்ணுங்கள், வேலையில் ஜாயின் பண்ணுங்கள். வெல்கம் ஜீவிதா. நம்ம சென்டரில் படித்து Gr.IV 2023 அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் வேட்டவளத்து வந்திருக்கீங்க இல்லையா? உங்கள் அக்கா ஐஸ்வர்யா கூட நம்ம நிறுவனத்தில் படித்து வேலைக்கு போயிருக்காங்க இல்லையாம்மா? உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் எல்லாமே போயிருக்காங்க. அதை வச்சு கேள்விப்பட்டு வந்திருப்பீங்க. நம்ம சென்டரில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, படிக்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என்னென்ன விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எங்கே அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்க, நம்ம நிறுவனம் பற்றி உங்களுடைய இமேஜ் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஜீவிதா. நான் Gr.IV பேட்சை வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். Gr.IV செலக்ட் ஆகியிருக்கேன். என்னுடைய மார்க் வந்து 210.5. அது போல் நான் வந்து ஸ்டெனோடைபிஸ்ட், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னை. நான் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எங்கள் சிஸ்டர் இங்கே படித்தாங்க. நம்ம இன்ஸ்டியூட் நேஷனல் அகாடமியில் எங்கள் சிஸ்டர் படித்தாங்க. அவங்க ரூரல் டெவலப்மெண்ட்டில் திருவண்ணாமலையில் ஒர்க் பண்ணுறாங்க, கலெக்டரேட்டில். அவங்களுடைய பேத் ஃபாலோ பண்ணி தான் நானுமே இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் கிட்டே இங்கே படித்து தான் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நானும் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணது. ஜென்ரல் ஸ்டடீஸ் நான் எக்ஸ்ட்ரா புக்கெலாம் எங்கேயுமே போய் ரெஃபர் பண்ணி நான் படிக்கவே இல்லை. நான் படித்தது கொடுத்த மெட்டீரியல் மட்டும்தான் படித்தேன். வெரி குட். அந்த மெட்டீரியலில் ஜென்ரல் ஸ்டடீஸ், பாலிட்டி, சயின்ஸ், யூனிட் 8, ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் மெட்டீரியல் மட்டும்தான் படித்தேன். அந்த மெட்டீரியலே நல்லா கண்டென்ட் அதிகமாக இருந்ததால் எங்கேயும் போய் ரெஃபர் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு தேவையில்லாத மாதிரி இருந்தது. மேக்ஸிமே வந்து நான் இங்கே கொடுத்த மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் படித்தேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் அக்காக நான் ரெண்டு பேரும் வேலைக்கு போனதுக்கு மெயின் ரீசன் நேஷனல் அகாடமின்னு கூட. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிம்மா, தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, தமிழ் எந்த அளவுக்கு இருந்தது உங்களுக்கு? தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருந்தது. எக்ஸாம் டஃப்பாக இருந்தால் நடத்துந்து டஃப்பாக இருந்தது? நடத்துந்து நல்லா நடத்தினாங்க. டெஸ்ட்லாம் இங்கே அதிகமாக வச்சாங்க. ரொம்ப டீப்பாக கேட்டாங்க கொஷின்ஸு. Gr.IV எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த ரேஞ்சுக்கு வந்து அதோட கொஞ்சம் டஃப்பாகவே இங்கே அதிகமாக கொஷின்ஸ் கேட்டாங்க. வெரி ஃபைன். நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன் தமிழ் படிக்கிறதுக்குமே, நிறைய படித்தேன். ஆனால் எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் கெயின் ஆச்சு மார்க்கு கம்பேர் டு தமிழ். 200 கொஸ்டினில் எத்தனை மார்க்குக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கம்மா? எத்தனை கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க? 150 plus மார்க் ஸ்கோர் பண்ணாலே போதுமா Gr.IV-க்கு? அதை 150 கொஸ்டின்ஸ் ஸ்டெனோடைபிஸ்ட்ன்றதால எனக்கு 150 ரேஞ்சிலே வேலை கிடைச்சிது. டைபிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிலாம் இருக்கும்போது 170 plus 175 plus இருந்தால் தான், கொஷின்ஸ் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது. ஸ்டெனோடைபிஸ்ட்ன்றதால 150 plus இருந்தது. இந்த ஸ்டெனோடைபிஸ்ட்லேயே 150 plus இருந்ததால் தான் எனக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு அதோட அதிகமாக இருந்தால் ரூரல் ரெவன்யூ அதுக்கெல்லாம் கிடைச்சிருக்கும். அதர் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் நான் சூஸ் பண்ணது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். அது எங்கள் வீட்டில் சொன்னது எனக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததால் நான் அதை சூஸ் பண்ணேன். சரி, இந்த பேட்ச் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொல்ல வரீங்கம்மா? இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட்டு நிறையா வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டு எதுவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம அட்டன் பண்ணணும், படித்து அட்டன் பண்ணணும். அதில் கெயின் ஆகிற மார்க் தான் வந்து, அதோட ஒரு 5 மார்க் 6 மார்க் எனக்கு எக்ஸ்ட்ரா தான் அங்கேயும் கெயின் ஆச்சு. சரவணன் சார் அவங்க சொல்லுவாங்க, இங்கே வைக்கிற டெஸ்ட்டை விட ஒரு 5 மார்க் மோர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய லைஃப்லையுமே நடந்தது. நான் இங்கே லாஸ்ட்டாக அட்டன் பண்ண ரிவிஷன் டெஸ்ட்டோட மார்க்கை விட ஒரு 5 மார்க் 6 மார்க் எனக்கு அங்கே அதிகமாக தான் கெயின் ஆச்சு. அதே போல் டெஸ்ட்டிங்கை நிறையா வைக்கும்போது டெஸ்ட் பேப்பரோட குவாலிட்டி வந்து நல்லா கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கும். நிறையா வந்து யோசித்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷனுமே நம்ம ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அங்கே இங்கே நான் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே ஓஎம்ஆர் கொடுப்பாங்க, ஷேடோ பண்ணலாம். அதே ப்ரொசீஜர் Gr.IV-ல அங்கே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே இங்கே பண்ணதால்
அங்கே போய் எனக்கு அட்டன் பண்ணும்போதும் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது ஓஎம்ஆ ஷேடோ பண்ணுறதுக்கு, நம்ம ரிஜிஸ்டர் நம்ம ஷேடோ பண்ணுறதுக்கு. அதே போல் பதட்டம் இல்லாமல் இருந்தது. நிறைய டெஸ்டிங் எழுதுனா உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஃபீலே இல்லாமல் எழுதுனீங்க. எக்ஸாம் ஃபியருமே எனக்கு அங்கே இல்லை. இங்கே நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணதால எனக்கு அங்கே நல்லா. சூப்பர்மா. குரூப் டூ இங்கே படிச்சிங்களாம்மா? குரூப் டூவில் உங்கள் ஸ்டேட்டஸ் என்னம்மா? குரூப் டூ நான் இங்கே தான் படித்தேன். குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுமே நான் கம்பைண்டாக இங்கே தான் படித்தேன். குரூப் டூவில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. குரூப் டூ ஏ வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கேன். மார்ச் மந்த் சார் ஃபைனல் ரிசல்ட் வருமோ, உங்களுக்கு அதுலேயும் வாய்ப்பு இருக்குது. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜீவிதா. இனி ஃப்யூச்சரில் நீங்கள் குரூப் டூ ஜாப் போய், குரூப் ஒன் சர்வீஸ் போய், சொசைட்டிக்கு நல்ல சேவை செய்யணும் அப்படின்னு நேஷனல் அகாடமி கேட்டுக்கிறது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.